பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள சகோதர சகோதரிகள், என்னை மன்னிக்கணும். சூட்லேருந்து கொஞ்சம் வெளியே அவுட்டோர் செட்டப்லேருந்து ஓடி வந்தேன். உரிமையோடு வந்துட்டேன். காலம் தாழ்த்தி வந்ததற்கு மறுபடியும் அத்தனை பேர் மன்னிப்பு கேட்டேன். இது வரைக்கும் நான் எங்கேயும் அப்படி போனதில்லை. அன்பு தம்பி வெங்கட் பிரபு இன்றைக்கி இருக்கிற உயரம் வேறு, இருக்க போகிற உயரம் அதை விட மேலே. ஆமாம், இப்போ சமீபத்தில் அற்புதமான ஒரு செய்தி வந்தது. நல்லா வந்து ராஜா சார், கங்கைமரன் சார், எக்ஸ்பெஷலி கங்கைமரன் சார் வந்து ஒரு அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணுறதுன்றது. ஒரு மேடை ஆளுமை என்பது எல்லாரையும் விட, நாங்கள் இளம் வயதில் ஒரு புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு கிராமத்திலேருந்து கங்கைமரன் சார் வந்து மேடையில் அப்படி பொன்னமரா இன்னொரு ஊர் அப்படி மேடையில் இன்னொரு ஆளுமை செலுத்துற பொழுது, எப்படி அவர் பேசுகிறாரு, சிரிக்க வைக்கிறாரு, பாடுறாரு, ஆத்தாடி அப்படின்னு ஒரு இளம் வயதில் பார்த்து பிரமித்த ஒரு அற்புதமான ஒரு மனிதர். நான் ஒரு நடமாடும் சித்தர் போல நினைப்பேன். மனசில் எதையும் வச்சுக்காம வஞ்சகம் இல்லாமல் வார்த்தைகளை வாரி இறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். அவரை தந்தை பிள்ளைகளை பிள்ளைகளாக பார்த்து கொண்டார். இப்பொழுது பிள்ளை தந்தையை பிள்ளையாக பார்த்து கொள்ளக்கூடிய பருவம். கங்கையமரன் சார் அந்த முதுமையில் இனிமையாக, சந்தோஷமாக, அமைதியாக, உற்சாகமாக தன் வாழ்நாளை கடக்க வேண்டும் என்று விதி இருந்தால் தம்பி வெங்கட் பிரபும் பிரேமிஜியும் உயர்ந்து கொண்டே செல்ல வேண்டும். ஸோ அந்த வகையில் எனது மண்ணின் மகன் அன்பு தம்பி டேனி அவருடைய இந்த நிகழ்வுக்கு இவ்வளவு ஒரு விஜய செட்டியில் வந்து தம்பி உட்கார்ந்துருக்கார்ன்ற போது, தனிப்பட்ட முறையில் அன்பு தம்பி வெங்கட் பிரபுக்கு இறைவங்களை மேலிருந்து ஆசீர்வாதம் பண்ணுவார். ஒரு வளரும் கலைஞரை உற்சாகப்படுத்துவதற்காக மேடையில் வந்திருக்கவங்க அத்தனை பேருக்கு நன்றி தம்பி. ஒரு சுயநலம் தான் இங்கே ஓடி வந்ததுக்கான காரணம், எனக்கும் எல்லாருக்கும் வீட்டை ரசிக்காமல் இருப்பான் அப்படி சொன்னால் போய், வீதியை ரசிக்காமல் எப்படி இருப்பான் அது சொன்னால் போய், அதை போல ஊரை ரசிக்காமல் எப்படி இருப்பான், ஒரு பண்ணைப்புறம் அப்படி சொல்லுகிற பொழுதே வெங்கட் பிரபு இதயத்துக்குள் ஒரு பட்டாம்பூச்சி பறந்து போகும். அதே போல் இவர் அறந்தாங்கி பிள்ளை அப்படின்றது எனக்கு ரொம்ப நாளைக்கு பிறகுதான் தெரியும். ஸோ இந்த புதுக்கோட்டையினுடைய ஒரு மண்ணின் மைந்தன் என்ற கண்ணோட்டத்தில் அந்த தம்பியை வாழ்த்துவதற்காக ஓடி வந்தேன். ஸோ சமீபத்தில் தான் என் மகன், எனது கதை வசனத்தில் மகன் இயக்கிய அந்த ராஜாக்கள் என்ற ஒரு படத்தில் ஒரு இரண்டு நாள் காட்சி, ஒரு படத்துக்கு டப்பிங் பேச போயிருந்த பொழுது பார்த்தேன். பார்க்குற பொழுது ஆட்டிடியூடெல்லாம் ஒரு டிஸ்டன்ஸில் இருந்து பார்க்குற பொழுது கொஞ்சம் மண்டை மாதிரி தெரியும். வெங்க டேனியல் படாவை இல்லை தம்பி சொல்லியிருக்காங்களே, கொஞ்சம் மண்டை மாதிரி தெரியும். அன்றைக்கி பார்க்கூட அவர் வந்து ஒரு அன்பாக என்கிட்ட பேசுகிற பொழுது என்னது ஆட்டிடியூடு ரொம்ப கூலாக இருக்கானே தம்பி அப்படின்னேன். பார்த்த உடனே ஒரு கதாபாத்திரத்துக்கு தேடிக்கிட்டு இருந்த பொழுது தம்பிகிட்ட கேட்டேன், ஒரு குளோஸ் அப்னால் நடிக்கிறேன் அப்படின்னா. அடடா, ஓ, அருகே செலுகிற பொழுது ஒரு இளைஞனுடைய எண்ணம் என்பது மாறுபடுது. அதனால தான் தூரத்திலிருந்து வதந்திகளை பறப்பதை விட பக்கத்தில் வந்து உண்மைகளை சொல்ல வேணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த வகையில் இரண்டு நாள் நடித்தான். அந்த இரண்டு நாள் என்பது படம் முழுக்க வரக்கூடிய ஒரு தம்பி சமுத்திரகனி அவர்களுடைய காம்பினேஷனில் அது பண்ணுகிற பொழுது ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேற ஒரு ஒரே ரெண்டே நாள் அதில் ரெண்டு ஷார்ட் இருக்கும். எக்ஸ்பெஷலி கடைசி ஒரு காட்சியில் கண்ணில் கிளிசரின் போடாமல், ஆனால் மைனா படத்தில் வந்து கிளிசன் போட மாட்டேன், இன்றைக்கு வரைக்கும் நான் கிளிசன் போட மாட்டேன். இப்போ நான் லால் சலாம் படத்தில் அடித்து கொடுத்து கூட அந்த பாப்பாக்கிட்ட சொன்னேன், ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சார் அவங்கள்ட்ட நான் கிளிசரின் போட மாட்டேம்மா அப்படின்னு. இல்லை இது வரைக்கும் நீங்கள் நடித்து போகணும், திரும்புகிற பொழுது கண்ணிலேருந்து தண்ணி சொல்கிறணும், எனக்கு டைம் கொடுப்பா, பட் ஒரே ஷார்ட்டில் எடுத்துறேன். அடிக்கடி சிரிக்கலாம், நான் அடிக்கடி அழுக முடியாதுல்ல அப்படின்னு அப்படியே நடந்து போனேன். ட்ரெயின் பண்ணுற பொழுது கண்ணில் இருந்து ஷூட்டிங் கீழே விழுகணுன்றதுக்காக அந்த ஒரு விஷயத்தை நான் பண்ணி காமிச்சோடு அந்த தங்கச்சி பிரமிச்சாங்க. அதே போல் அதை எனக்கு என்னுடைய பெருமையாக நான் நினச்சிட்ருப்பேன். யாராவது கேட்டால் எப்படி கண்ணில் கிளிசன் போடாமல் தண்ணி கீழே சலாக்குன்னு வருது, காலம் கழுத்தில் கொடுத்து அட்டி கண்ணில் இருந்து தண்ணியாக வருப்பா அப்படின்னு. ஆமாம் யார் ஒருவருமே தோல்வியை சந்திக்காமல் ஒரு மனிதன் வெற்றி பெறவே கூடாது. வெற்றி அதனுடைய அருமை தெரிவதற்கு எது காரணம், தோல்வி தானே. தம்பி வெங்கட் பிரபு பான் வித் சில்வர் ஸ்பூன் தான், அவர் அழுதவே கிடையாதா, அவமானப்பட்டதே கிடையாதா, தோற்றதே கிடையாதா, தன்னைத்தானே செதுக்கி கொண்டார் தன்னைத்தானே. அடிக்கடி சொல்வேன், பேனா பிடிக்க தெரிஞ்சவன் ஃபெயிலியர் கழுக மாட்டான். ஒரு நடிகனாக ஆளுமை செலுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்தவர் வெங்கட் பிரபு என்னை உச்சாணி கும்பில ஒரு கமர்ஷியல் இயக்குனர் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கிற பொழுது எது, தம்பி தன்னைத்தானே செதுக்கிக் கொள்வது, பேனா பிடிக்க தெரிஞ்சவன் ஃபெயிலியருக்கு அழுக மாட்டான், அதான் என்னுடைய சித்தாந்தம்.
அதைத்தான் என் மகனிடம் நான் பயிற்றுவித்தேன். உடனே நீ எடுத்துக்க, நான் உயிரோட இருக்கேன், நீ விழு, விழுந்தா தூக்கி விட்டவன், செத்த பிறகு விழுந்துடாத. அதை போல தேனியல் பாலா அவன் பார்க்குறபடி எப்படி இப்படி ஒரு முயற்சியை கொண்டு வர்றான் அப்படின்ற பொழுது அந்த என்னுடைய எண்ணங்கள் அப்படி ஓடிச்சு. இந்த கடைசி நாளில் எனது காம்பினேஷனில் அதே மாதிரி கிளிசன் போடாமல் சிலக்குனால தான் ஒரு மாதிரி ஆடிட்டேன். ஒரு நடிகன் என்பவன் அவருடைய அந்த ஆக்டிங்கோட கெப்பாசிட்டி என்னென்னா, டிபன்ஸ் த ஆர்டிஸ்ட், ஆப்போசிட்டில் யார் நிற்கிறாங்க, அவங்க எத்தனை ஸ்டெப் ஏறுறாங்க, அதை வச்சு தான் ஆப்போசிட்டில் இருக்கிறவனுக்கான நடிப்பு அடுத்த கட்டத்துக்கு நகரும். அதே போல் அந்த காட்சியில் இப்போ எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக ஒரு மெலோ ட்ராமா பண்ணான்னா நம்மளுக்கு நல்லா இருக்குமே நினச்சா சண்டாளம் பின்னி புடல் எடுத்துட்டான். ஆமாம், அது நான் மகிழ்ந்தேன். திரும்பவும் சொல்கிறேன், ஒரு இளைஞன், தகுதி உள்ள இளைஞன், திறமை வாய்ந்த இளைஞன், இவன் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் அது எனக்கு இறைவன் கொடுத்தான்ற மாதிரி நினச்சிட்டேன். ஸோ அந்த சந்திப்பு தான் இந்த இடத்துல வந்து பேசுவதற்கு காரணமாக இருந்தது. யார் சப்போர்ட் பண்ணாலும் இவன் சில வருடங்களில் ஒரு பெரிய உயரிய இடத்துல இருப்பான். அந்த உயரிய இடத்தில் இருக்கிற போது அன்பு தம்பி வெங்கட் பிரபுவை எல்லாம் நினச்சி பார்ப்பான். அந்த நம்பிக்கை தான் வெற்றி பெற்ற பிறகு வெண்சாமரம் வீசுவதை விட தடுமாறி கொண்டிருக்கிறப்ப தாங்கி பிடிப்பதற்கு இங்கே ஆள் இல்லை. ஒரு தடுமாறுகிறவங்க தாங்கி பிடிச்சா போதும். ஒவ்வொரு இளைஞரும் ஒவ்வொரு இளையையும் இன்னைக்கு தடுமாற்றத்திலையும் தள்ளாட்டத்திலையும் எதை நோக்கி பயணம் செய்வது, நான் செல்லும் பாதை சரியா தவறா, இதற்கு கைடன்ஸ் பண்ணுவதற்கு ஆள் இல்லை, கைட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அதனால தான் சார் சொல்கிறது, காரணம் இன்னைக்கு கையில் உள்ளங்கையில் உலகம் இருக்குது. மனிதர்களோடு கண்ணீரோடு அவமானத்தோடு தோல்வியோடு பழகுவதை வெட்கம் என்று கருதுகிறார்கள். இல்லை, மனிதர்களோடு பழகு, தோல்வி கட்டி பிடித்து நெற்றியில் மிற்றமிடு, அவமானப்படும், தனியாக அழு. உன்னை ஒரு ஏத்தது காலம், அடுத்து உனக்கு வைத்திருக்கக்கூடிய, மர்மமாக வைத்திருக்கக்கூடிய அந்த வெற்றியை, அந்த புகழை, அந்த பொருளை நீ தற்காத்துக் கொள்வதற்கு தகுதியுள்ளவன் தானா என்பதற்காக இந்த காலம் உன்னை கசக்கி எடுத்துட்டு இருக்கு. கசக்கி எடுக்கிற போது கண்ணீர் விடு, கண்ணீர் விட்டு தொல்லி நீ எழுந்துடாத, மீண்டு வா. உனது எதிர்காலம் முடிந்து போய்விட்டது என்றால் முற்றுப்பட்டு வேலை செஞ்சு விடுவாய். இன்னும் கண்ணீரை விட வைக்கிறான், கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கான், தடுமாற்றத்தை கொடுத்துட்டு இருக்கான், அவமானத்தை கொடுத்துட்டு இருக்கான், ஏமாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான், எதையோ ஒன்று மறைச்சு வச்சுருக்கோம், கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கான். அந்த வகையில் உள்ள ஒரு இளைஞனாகத்தான் நான் டேனியல் பாலா பார்க்குறேன். அவன் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு நிச்சயமாக அவனை மட்டும் உற்சாகப்படுத்தக்கூடிய முடிவாக இருக்காது. இவன் எடுத்திருக்கக்கூடிய முடிவு மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் இல்லை. என் தாய் தந்தை இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். லவ் யூ ஆல். I'm so glad you're coming.